காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். வந்துட்டானுங்க பெரிய இவனுங்க மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க பெரிய பேசுறேன். குடிச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஒன்ன மாதிரி ஆளுங்கனால தான்டா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். சுபாஷ் சார், எழுதிட்டு போய் வண்டியில ஏத்து. ஓகே சார். ஏய் வெயிட் 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 இஸ் வெயிட் இஸ். ஏய், இப்ப நீ என்ன அடிச்சியா? சொல்லி, இப்ப நீ என்ன அடிச்சியா இல்லையா? ஆமா அடிச்சேன், இன்னும் தெரியலையா உனக்கு? ஏய், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றியா? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குடா? யார் நீ, யார் நீ சொல்ல? நான் யாருன்னு வேற சொல்லணுமா? இன்ஸ்பெக்டர் விக்ரம். எந்த ஸ்டேஷன்? S2 வேளச்சேரி. அங்கதான் போக போறோம். அமைதியா வந்தீனா நல்லது. மெதுவா. டேய், என் மேல என்னோட கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? சுபாஷ், நீ கருத்துக்கள்லாம் சொல்லு, நான் வேர்களை சாப்பிடுறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ், குடிச்சிட்டு உங்க வைஃப போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு என் அருமை பொண்டாட்டி சொன்னாலா? சொல்லல. உன் மேல கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கையெழுத்தும் போட்டா FIR ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நீ தப்பிக்கவே முடியாது. புரியும். நீ சொல்லி நான் படிக்கணும். வாயில நல்லா வருதேதான் சொல்ல போறேன். சும்மா இங்க வந்து காமெடி எல்லாம் பண்ணாத. நான் பாக்காத கம்ப்ளைண்டா இல்ல நான் பாக்காத FIR? இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ஏய் போடா. ஏய், என் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஏன் முன்னாடி அவள் அடிக்க கை ஓங்கறியா? உன்ன தூக்கி உள்ள போட்டு பெண்ட கைட்டிர வேண்டியதுதான். ஏன் சுபாஷ், இங்க பாரு, பொய் புகார வச்சு என்ன நீ மிரட்டுறியா? நான் லீகலா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன், உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். பாக்குறியா? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். வெண்ணை, இது ஒண்ணு பொய் புகார் இல்ல, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு வாட்டி படிச்சுக்கோ, இன்னும் ரெண்டு அரை வாங்கறதுக்குள்ள ஒழுங்கா படிச்சுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இருக்கு முடிவு பண்ணிருக்கேன். என் சாவுக்கு காரணம் என் கணவன் தீனதயாளன். சாரிப்பா, இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் தான். இரு இரு இரு, ஷாக்க கோர, இனிமேதான் ட்விஸ்டே இருக்கு, அதையும் கொஞ்சம் கேட்டுக்க. உன் வைஃப் அடி வாங்கினது ஆவடியில், ஆனா அவ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது வேளச்சேரியில, அது என்னுடைய ஏரியா. இப்போ உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் என்ன கண்ணா? வா வா வா, எந்திரி, ஸ்டடி ஸ்டடி, மெதுவா, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ உன் மேல இருக்கிற கேஸ் என்னன்னா, உன் வைஃப் வேளச்சேரியில தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு காரணம் நீ, அத தூண்டி விட்டது நீ. அப்போ நீ யாரு? ஒரு அக்யூஸ்ட் தானே? நீ இன்ஸ்பெக்டர், நீயே சொல்லு, இந்த கேஸ் கோர்ட்ல நிக்குமா நிக்காதா? இவனால நிக்க முடியல. இன்னைக்கு இருக்கும் மாட்டலையா?
கொடுமைப்பட்டிருப்பான், நல்லா வேணும் வேணும். லைஃப்ல அந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. அந்த நாள் என் வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள். யோ அருமுகம், அந்த ராஸ்கல் விக்ரம் இருக்கானே, என் சட்டையை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போறான். சாரி, அந்த நாளையும் நான் மறக்க மாட்டேன், அந்த விக்ரமையும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு அந்த அவமானம் தேவைதான். ஒரு அப்பாவி பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கியே, அந்த விக்ரம் சார் பண்ணதுதான் கரெக்ட். யோ ஆரம்பம் சார், அந்த விக்ரம் பண்ணது கரெக்ட் தானே நீ நினைக்கிற? அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை சார். இல்ல, நீ நினைச்சிருப்ப, கண்டிப்பா நீ அப்படிதான் நினைச்சிருப்ப. உனக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு சார். கல்யாணம் ஆயிச்சா? சொல்லியா? பண்ணி கொடுத்துட்டேன் சார், 4 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நீ என்ன பத்தி தப்பா தான் நினைச்சிருப்ப. ஓகே, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இப்ப என்னோட டார்கெட் அந்த விக்ரம் பையதான். ஏன்னா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைக்கிறத கெடுத்தவன். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி என்னை விட்டு போறதுக்கு காரணமா இருந்தவன். எனக்கு இனிமே நோ கமிட்மெண்ட்ஸ், என் வாழ்க்கை ஓவர். இனிமே என்னோட டார்கெட் அந்த விக்ரம் மட்டும்தான். அவன் வாழ்க்கையை நான் முடிக்கணும், அவன் ஏண்டா என்னை தொட்டோன்னு ஃபீல் பண்ணணும். நான் காக்கி சட்டை போட்ட சைக்கோயா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, என்னன்னு சொல்லட்டுமா? எனக்கு நல்லது செஞ்சவங்கள நான் உடனே மறந்துடுவேன், ஆனா எனக்கு கெட்டது பண்ணவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நோ சென்டிமெண்ட்ஸ், ஒன்லி ரிவெஞ்ச். இவனை எல்லாம் எப்படிதான் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்கன்னே தெரியல. பொறுப்பான ஒரு வேலையில இருந்துகிட்டு ஒரு குடியை கெடுக்கிறேன்னு எப்படி மனசாட்சியே எல்லாமே பேசுறாரு பாரு. இவனுங்க மாதிரி ஆளு இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். என்ன ஆறுமுகம் சார், என்னடா இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அடுத்தவன் குடியை கெடுக்கிறானு தானே நீ நினைச்ச? சார், நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு தெரியும் ஐயா, நீ அப்படிதான் நினைச்சிருப்ப. இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் ஹியர் சார். நான் கான்ஸ்டபிள் முருகன் பேசுறேன். யோ சார், வேகமா போயா? சரிங்க சார். கவர்மெண்ட் வண்டியை பத்தி தெரியாதா சார் உங்களுக்கு? இந்த வண்டியில இவ்வளவுதான் சார் ஸ்பீடா போக முடியும். தெரியும் தெரியும், போ. சரிங்க சார். பெருசா சொல்ல வந்துட்டோம். இந்த சாம்பிளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். அந்த இடத்துல கொஞ்சம் சரியா? நீங்க எந்த ஏரியாவா? ஆமா சார். எத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்க? ஒரு 10-15 வருஷமா இருக்க சார். நீ பாடி எப்போ பார்த்த? காலையில தான் சார் நான் பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கல, அது சேஃப்டி பண்ணிக்கோங்க. நீ பார்க்கும்போது பக்கத்தில் ஆளுங்க யாராவது இருந்தாங்களா? கூட வேலை பார்க்குறவங்க இருந்தாங்க சார். பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்லுங்க. சரிங்க சார். அதை கொடுங்க இன்ஸ்பெக்டர். வந்துட்டேன். கை கொடுங்க சார்.
என்னயா என்னாச்சு? டெட் பாடி ஆனா பொண்ணா? ஆண் தான் சார். டெட் பாடிய முதல்ல பார்த்தது யாரு? சார் இவர் தான் சார் டெட் பாடியை முதல்ல பார்த்தது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? சார் நாங்கள் பில்டிங் கட்டுறதுக்காக வந்தோம். நைட்டு நாங்கள் இங்கேயே தங்குறதுக்காக ஒரு செட்டு போடுவோம். அதுக்காக பள்ளம் தோன்றப்ப இந்த பாடி கிடச்சது சார். இதை பார்த்து நான் தான் சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். வணக்கம் சார். சார் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் க்ளூ கிடைச்சு? இப்போதைக்கு எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என்னைக்கு இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியும் சார். சார் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓபன் பண்ண. க்ளோஸ் பண்ண. ஓகே சார். அம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சா? ஆ பண்ணியாச்சு சார். இப்போ வந்துடும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். உங்க பேர் என்ன? திருத்தணி சார். ஊர் பேர் கேக்கல? அதான் சார் என் பேரு. ஓகே திருத்தணி, இந்த ஏரியாவில் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற மொபைல் டவருடைய கால் ஹிஸ்டரி எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். அப்புறம் இந்த ஏரியால சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல எல்லாம் விசாரிங்க. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த குழி தோணால? ஆமா சார். அவங்க கிட்ட ஸ்டேட்மென்ட் வாங்க. ஓகே சார். அக்கம் பக்கத்துல ஏதாவது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடமாட்டம் இருந்தா விசாரிங்க. ஆ சரி சார். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் அந்த ரிப்போர்ட் என் டேபிளுக்கு உடனே வரணும். மிஸ்டர் திருத்தணி? எஸ் சார். சார் சொல்லு வருதா சார்.
உங்க பையனும் மருமகளும் வந்துட்டாங்க. என்ன பண்றாங்க? இப்பதான் சார் வந்தாங்க. வந்துட்டாங்கல்ல, அப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன்ல சார். நானும் போலீஸ்காரன் தான் சார், வேலை பக்காவா இருக்கும் சார். ஏய், என் பிள்ளையும் போலீஸ்காரன் தான், அதை மறந்துடாத. இதை பார், நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடும், எனக்கு அது போதும். கவலைப்படாதீங்க சார், பக்காவா பண்ணிடுறேன் சார். ம், வெரி குட், செஞ்சு முடிச்சிடும். அண்ணா என்ன சொன்னாரு? இப்பதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டான். இப்பதானே எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். இல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் கையாளி அந்த இனியாவ கொன்னு போட்டுரு. அதை பாக்குறதுக்காக நான் கூட வருவேன். ஏறு வண்டியில, ஏய் வீட்டை பாத்துங்கண்ணா. தனியா போறது பாரு சாருக்கு அவ்வளோ கோவம். எப்படியோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே விக்ரம் கிட்ட எல்லாம் உண்மையே சொல்லிட்டான், நான் கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவேன். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இனியா கிட்ட இந்த ரகு விஷயத்தை பத்தி கேட்டே ஆகணும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்போ வெடிக்கும்னு சொல்லவே முடியாது. எங்க என்னங்க, ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இப்போ கமிஷனர் சாருக்கு நம்ம பிரச்சனை எதுவுமே தெரியாது. அவர் பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். நான் சந்தோஷமா தான் இருக்கேங்க. ஓ, இப்ப என்ன, அவர் முன்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், அவ்வளவுதானே? அத கைய பிடிச்சிட்டேனே, அப்புறம் என்ன? நாம நெருக்கமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கத்தான் சொன்னேன். ஆமாங்க, நான் இப்ப நடிக்கிற மாதிரி தான் கை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதா? அப்படி இல்ல, இதுல ஐயோ பாருங்க, தலை எல்லாம் தோசா இருக்குங்க. அச்சச்சோ, ரொம்ப சந்தோஷம். Thank you for coming. Please go. வணக்கம் மா. போங்க. உள்ள போங்க. என்ன பண்ற? விக்ரம். ஹ? ஆ? Welcome, welcome. Hi, sir. Come in here. Come. Welcome, my boy. Congratulations, sir. Hello, ma'am. Happy anniversary. Thank you. Looking awesome. Amma, congratulations. Happy anniversary, sir. Inniya meet pannadilla la? Theriyadhu. Hey, vada. என்னமா இங்க வந்து நீதான் சரி பண்ணுமா? அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆகி கால் நூற்றாண்டு ஆகுது, நல்லாவா இருப்ப? என்ன அங்கிள், நீங்களுமா இப்படி சொல்றீங்க? அது விடுமா. ஆமாமா, I am enjoying my married life. ஆமா, பையன் உன்னை கூப்பிட்டு வர மாட்டான், முறுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா கப்பல்ஸ்க்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. இதுல இருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணனும் மேடம். அத உங்க ஹஸ்பண்ட் கெஸ் பண்ணனும். ஐயோ, ஜபர். என்ன க்வெஸ்சன்லாம் கேப்பீங்க? அது சீக்ரெட் மேடம். சார், ப்ளீஸ் நீங்க அந்த பக்கம் போங்க. மேடம், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும். Thank you. Hmm.
ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.